ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஏஞ்சல்ஸ் நீலாச்சோறு. நமக்கு சொறுதான் முக்கியம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கிறிஸ்மஸ் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு ஷாப் பண்ணுறத ஷூட் பண்ண முடியல, ரொம்ப ரொம்ப க்ரௌடடாக இருந்தது. ஸோ நான் கிறிஸ்மஸ்க்கு என்ன ஷாப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் எல்லாமே மோஸ்ட்லி சேனலுக்கு ரொம்ப தேவையான திங்ஸ் தான் நான் இந்த வருஷம் ஷாப் பண்ணியிருக்கேன். சரி வாங்க, அது என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு பிரியாணி பாத்திரம் வாங்கினேன். இது நல்லா ஹெவியாக இருந்தது, 1 கிலோ சாதம் சமைக்கிற அளவுக்கு இது ஒரு பாத்திரம். இதோட ரேட் வந்து 494, டிஸ்கவுண்ட் போக 444 ருபீஸ். சூப்பரான ஒரு ஹெவியான பாத்திரம் இது. அடுத்தது மிக்ஸி ஜார். என்னோட ஜார் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு, எப்படின்னே தெரியல. ஸோ அது வாங்கிட்டு வந்தேன். இதோட ரேட் 466 ருபீஸ், டிஸ்கவுண்ட் போக. அப்புறம் நான் நிறைய கேக் ஆக்சசரிஸ் வாங்கியிருந்தேன். ஏன் அப்படின்னா, நம்ம சேனலுக்காக ஒரு புது ஓடிஜி வாங்கியிருக்கேன். அதோட அன்பாக்சிங் நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அது இல்லாமல் அந்த அவனோட ரிவ்யூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இனிமேல் நிறைய கேக் ரெசிபீஸ், பிஸ்கட் ரெசிபீஸ்லாம் இருக்க போகுது. இதெல்லாம் வந்து கேக் மோல்ஸ். அப்புறம் இது வந்து பைப்பிங் நாசில்ஸ். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 787 ஆஃப்டர் டிஸ்கவுண்ட். இது வந்து குக்கி கட்டர்ஸ். இது வந்து தனித்தனி பீஸஸாக இருந்தது, ஒரு 35 அந்த ரேஞ்சில் இருந்தது ஒரு பீஸ். அதுக்கப்புறம் நான் இந்த பாக்ஸ் பார்த்தேன், இந்த ஒரு பேக்கேஜ் பார்த்தேன், எனக்கு ரொம்ப எக்கனாமிக்கலாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து பீட்ஸா கட்டர், இது இல்லாமல் ஸ்பேச்சுலா, அப்புறம் இந்த க்ரீம் ஈவனர், இதெல்லாம் வாங்கிக்கிட்டேன். இதுக்கப்புறம் இந்த குட்டி கடாய் மாதிரி இருந்தது, நான் பார்த்தேன், நான் பார்த்த உடனே எடுத்துட்டேன். 70 ருபீஸ் அது. அதே போல் அந்த குட்டி வாலி மாதிரி ஒன்று இருந்தது, அது 110 அந்த ரேஞ்ச் இருந்தது. ஸோ இது டிஸ்பிளேக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும்ன்றதுக்காக நான் இதை வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இட்லி மோல்ஸ் நான் தேடிட்டு தான் இருந்தேன். லாஸ்ட் டைம் மங்களன் மங்கள் போகும்போது இது கிடைக்கல. ஸோ இந்த டைம் நான் வாங்கிக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த ஒவ்வொரு பிளேட்டும் ஒரு 67 ருபீஸ் to 70 ருபீஸ் டிஸ்கவுண்ட் போக இருந்தது. அப்புறம் இதெல்லாம் அவன் சேஃப் பவுல்ஸ். இது வந்து ரொம்ப சீப்பாக இருந்தது, டிஸ்கவுண்ட் போக 58 ருபீஸ் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 சைஸஸ் எடுத்தேன். மங்களன் மங்கள் வந்து ஜென்ரலாகவே கொஞ்சம் சீப்பாக இருக்கும், கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கிறிஸ்மஸ் நியூஇயர் டைம் அப்படின்றனால நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இதுவும் நம்ம சேனலுக்காக டிஸ்பிளேக்காக வாங்கினது தான். நம்ம ஃபுட்டை வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் டிஸ்பிளே பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். பட் என்கிட்ட இருந்த ஒயிட் பிளேட் உடஞ்சிருச்சு. ஸோ அப்போ நான் இதுவும் பார்த்தேன். ஸோ இந்த லாங் ட்ரே வந்து பிஸ்கட்ஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ண ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ட்ரே மாதிரி இருந்த பிளேட் வந்து 189 ருபீஸ், இது 50 ருபீஸ். இது எனக்கு கொஞ்சம் சீப்பாக தான் பட்டுச்சு, அதனால தான் வாங்கினேன். நான் ஜென்ரலாக ரொம்ப யோசித்து பார்த்து தான் வாங்குவேன். அதுக்கப்புறம் ஒரு 4.5 லிட்டர் குக்கர் நான் வாங்கிக்கிட்டேன். இது ஹாக்கின்ஸ் கம்பெனி. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் போக 1275 வந்தது. இதுவும் சேனலுக்கு வாங்கினது தான். நான் ஜென்ரலாக வந்து சேனலுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரத்தை வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இது வந்து ரீனா கம்பெனி கத்தி. இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், நான் இது மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. இது வந்து டைனிங் மேட்ஸ். ஒரு சில நேரம் நான் டிஸ்பிளே பேக்ரவுண்டுக்காக யூஸ் பண்ணிப்பேன். கலர்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நான் 2 செட் எடுத்துக்கிட்டேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் அந்த ரேஞ்ச் தான் வந்திருந்தது. கலர்ஸ் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ இதுவும் டிஸ்பிளேக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் எடுத்தேன். எங்கள் டைனிங் டேபிள் ஃபுல் பிளாக்ல கிளாஸில் இருக்கும். ஸோ அந்த பிளாக்குக்கும் இந்த மேட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கப்புறம் திரும்பவும் 2 டிஸ்பிளே மேட்ஸ் தான் வாங்கினேன். இது வெறும் 40 ரூபா தான். இதுவும் டிஸ்பிளேக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் 2 வாங்கினேன். இதுக்கப்புறம் எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையானது தான். நாங்கள் ஜென்ரலாக கிறிஸ்மஸ் டைமில்
புது தலகாணி தலகாணி ஒரு அந்த மாதிரி எல்லாருமே வாங்குறது தானே, அந்த மாதிரி வாங்கினது தான். இது உங்களுக்கு ப்ரைஸை ஷேர் பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் காமிக்கிறேன். எனக்கு இந்த வீட்டுக்கு தேவையான ஸ்க்ரீன் மெட்டீரியல்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கர்ட்டன் ஒரு பீஸ் வந்து 250 டிஸ்கவுண்ட் போக, இந்த கலர் வந்து அவ்வளோ அமேசிங்காக இருந்தது. அப்புறம் இந்த பெட் ஸ்ப்ரெட் பார்த்திங்கன்னா டெட் சீப், 400 ருபீஸ் தான். சூப்பராக இருக்கும், நாங்கள் எவ்ரி இயர் இந்த மாதிரி வாங்கிக்குவோம் ரெகுலர் யூஸ்க்கு. இதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இந்த ஷாப்பிங் பண்ணதுலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் இது. இது ஒரு சன்ஃப்ளவர் கேக் மோல்டு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை வச்சு கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் ஒரு சூப்பர் கேக் ரெசிபி உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கப்புறம் கிறிஸ்மஸ்க்கு தேவையான கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ், இது கிறிஸ்மஸ் ட்ரீ ஹேங்கிங்ஸ். அடுத்தது வந்து ஹோலி, இது ரீத், ஹோலி ரீத். ஸோ நான் கிறிஸ்மஸ் ட்ரீ அண்ட் கிரிப் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிக்கிறேன், ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். கிறிஸ்மஸ் அப்படின்னாலே இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அண்ட் கிரிப் போடுறது அப்படிங்கிறது அவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ இதுதான் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, 508 ருபீஸ் அந்த ரேஞ்ச் வந்தது. இது இல்லாமல் நான் ஒரு ஓடிஜி ஓவன் அண்ட் ஒரு ஹேண்ட் பிளெண்டர் வாங்கியிருக்கேன், அதோட அன்பாக்சிங் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை பற்றின உங்கள் ரிவ்யூஸ் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை மறந்துடாதீங்க. ஸ்டே டியூன்ட், தேங்க்யூ.